Hi friends, welcome to my channel. என்ன பார்க்க போறோம்னா சுடிதர் வந்து சைடு ஓபன் எப்படி சுருக்கம் இல்லாம வைக்கிறதுன்னு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சைடு ஓபன் சுருக்க வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சரி பண்றதுன்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து சுடிதர் வந்து சைடு வந்து எல்லாம் அட்டாச் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து காட்டன் சுடிதரு. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நீட்டாகவே வரும் ஓப்பனு. பாருங்கள், இப்போ ஓப்பன் வந்து ஒன் சைடு எடுத்து போட்டிருக்கேன். இதை வந்து ரெண்டு மடி மடிச்சுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மடிப்பு மடிக்கிறோமோ அதே தான் எண்டு வரைக்கும் வரணும். பாருங்கள், இதை அடித்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பீஸை வந்து இழுக்காமல் அடித்தாவே நீட்டாக வரும் நமக்கு. நம்ம தைக்கும்போது பீஸை இழுக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நீட்டாக அடித்தோம்னா லூஸ் கொடுத்து அது பாட்டுக்கு நீட்டாக வரும். சில பேர் இழுத்து அடிக்கிறதுனால தான் வந்து நமக்கு அந்த சுருக்கம் வர்றது சரியாக வராது காரணம். இது வந்து ஓப்பன் கிட்ட பாசேஃப் வர்றதுக்காக நான் வந்து அந்த கார்னர் வந்து நான் வந்து ஊசியை நிறுத்தி எடுத்துக்குவேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் ஊசியை நிறுத்திட்டு திருப்பி போகிறேன். இப்போ ஊசியை நிறுத்திட்டு பாசேஃப்புக்காக அந்த தையல் போடணும். இப்போ உள்ளே இருக்கிற பீஸை மட்டும் நம்ம நகர்த்தி விட்டுட்டு உள்ளே எது பீஸு சிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ குதிரையை இறக்கிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். அடுத்து மறுபடி ஊசியை இறக்கிட்டு நம்ம திருப்பி இந்த பக்கம் வந்து தையல் போட்டு வர போகிறோம். நீங்கள் பீஸை இழுக்காமல் இருந்தாவே அது பாட்டுக்கு மடிஞ்சு வரும் நமக்கு. நான் ரெண்டு சைடும் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த சைடு அடிச்சிட்ருக்கேன். இப்போ ரெண்டு சைடு அடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. அந்த பாசேப் வந்து நம்ம எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. தையலும் நல்லா நீட்டாக போட்டிருக்கோம் நம்ம. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் லைட் கலர் நூலாக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அடித்தோம்னா நம்மளுக்கு நீட்டாக வரும், அந்த பாசேப் நல்லா வரும். நம்ம கீழே வந்து கார்னரும் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தால் அதை நேர் பண்ணி வெட்டிட்டு மடித்து அடிக்க போகிறோம். மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கீழே அடிச்சிட்ருக்கோம். கீழே அடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம சைடு அடிச்சுக்க போகிறோம். அடுத்து சுற்றியும் இன்னொரு தையல் போட்டுக்கணும். இப்போ ரெண்டு சைடு பார்டரும் அடிச்சுட்டு அவ்வளோதான், ரெண்டு சைடு பார்டரும் நம்ம அடித்தாச்சு. சுற்றியும் இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். அந்த தையல் பக்கத்துலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஓப்பன் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். நிறைய பேர் ஓப்பன் சரியாக வரல அப்படிங்கிறக்காக பாசேஃப் வைக்காமல் சைடில் அடிச்சுக்குவாங்க. பெரிய கஷ்டமே இல்லைங்க, இது ஈஸியாக அடிக்கலாம். நம்ம சுற்றியும் பக்கத்தில் தையல் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். சிந்தடிக்கு சுடிதாரும் இதே மாதிரி தாங்க. நம்ம சைடில் அடிக்கிறதும் இதே மெத்தடில் நம்ம பீஸ் வந்து ரொம்ப இழுக்காமல் லூஸ் கொடுத்து அடித்தோம்னா நீட்டாக பாசேப் வரும். அவ்வளோதாங்க, சுற்றி நம்ம ரெண்டு தையல் போட்டாச்சு. பாருங்கள், இவ்வளோதாங்க சுடிதார். நெக்கு வந்து நான் அந்த கேட்லாக்ல இருக்கிற டிசைன் கேட்டிருந்தாங்க, நான் அதனால் அதே நெக் வச்சுருக்கேன்.
அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள், எங்கேயும் சுருக்கம் வராது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நீங்களும் சுடிதார் ஈஸியாக தைக்கலாம், சுருக்கங்கிறதே வராது. அதுவும் காட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சிரமமே இல்லை, ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து சிந்தடிக் சரியாக வரலைம்பாங்க, இதே மெத்தடில் நீங்கள் சிந்தடிக்க தைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் சென்டரில் வந்து ஒரு மூணு பட்டன் வச்சுருக்கேன் நெக் டிசைனுக்கு, அது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.